எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்ஸ் அண்ட் மேட், கொக்கோ பிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பால்சம் தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. நம்ம வைக்கிற பூச்செடிகள் வந்து குயிக்காக நமக்கு ஃப்ளவரிங் வரணும் அப்படின்ற ஒரு வெரைட்டி இருக்குன்னா அது பால்சமும் ஒன்று. நம்ம விதை போட்டதுலேருந்து நமக்கு ஒரு 40-45 days வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். அது பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். 12x12 சைஸில் ஒரே ஒரு செடி மட்டும் வைங்க, ஏன்னா அதுவே நல்லா பெருசாக நல்லா ரவுண்டாக புஷியாக உங்களுக்கு வந்துடும். சிங்கிள் பெடல், மல்டி பெடல், டபுள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி பால்சம்ஸ்லேயே இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும். நம்ம எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தங்க அவங்களோட ஸ்வீட் மெமோரிஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்மக்கிட்ட பால்சம் வாங்கியிருக்கும்போது அதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இப்போ பூக்கள் வந்துட்டுருக்கு, எனக்கு வந்து என்னோட காலேஜ் டேஸ் வந்து ஞாபகம் வருது. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் காலேஜுக்கு பேக் சைடே வந்து ஒரு நர்சரி இருந்தது, அதிலிருந்து தான் நாங்கள் வந்து பால்சம் செடி வாங்கிட்டு போய் வச்சுருந்தோம். பட் அன்லக்கி அந்த டைம் பார்த்திங்கன்னா சம்மர் அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த செடி கரெக்டாக க்ரோ ஆகலை. பட் இப்போ உங்ககிட்ட இந்த சீட்ஸ் வாங்கி இதில் கலர்ஃபுல்லாக நாங்கள் வந்து பூக்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த காலேஜ் ஞாபகங்கள் வந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு செல்லர் அண்ட் கஸ்டமர் அந்த மாதிரி மட்டும் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே எப்படி வந்து பழைய ஞாபகங்களை பகிர்ந்துக்குவோமோ அதே மாதிரி வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் எங்களோட ஷேர் பண்ணி எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கரெக்டான வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே டெரஸ் கார்டன் வந்து கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக நீங்கள் வந்து ஒரு 4-5 வளர்த்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கலர்ஃபுல்லாக ஒரு பூக்களோ அல்லது காய்கறிகளோ ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெரஸ் கார்டன் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்காக இருக்கும் அண்ட் பிடிச்ச ஒர்க்காகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மல்டி பெடல் பேபி பிங்க் கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுத்து வைக்கும்போது ஒரு குட்டி ரோஸ் வச்சிட்ருக்கிற மாதிரியே இருக்கும். பால்சம்க்கெலாம் சீசனே இல்லைங்க, எல்லா சீசன்லேயுமே பூக்கக்கூடிய ஒரு செடி. பால்சம் சீட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. 12x12 சைஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விதை இல்லைனா 3 விதை போடுங்க, அதுவே எனஃப். இதில் வந்து ஒரே பேக்கில் எல்லா விதைகளையும் கொட்டி மறுபடி வந்து ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து பால்சம் செடிகளை வளர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பிளேஸ்லேயே வந்து சீட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.